ஹலோ மக்களே வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஹேந்திராவில் எக்ஸ்யூவி 700 அது 700 அப்படிங்கிற நம்ம நியூ மாடல் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பார்க்குறக்க நம்ம வந்து தாராபுரத்தில் வந்து இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா ரமணி மஹேந்திரா அப்படிங்கிற இது ஷோரூமுக்கு வந்துருக்குறோம். ஸோ இப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்யூவி 700 எப்படி இருக்குது, அது புதுசாக வந்திருக்கு, இந்தியன் மேக்கு, முத முதல் ஒரு இந்தியன் மேக்கில் இவ்வளோ ஒரு பயங்கர ஃபியூச்சரோட வந்திருக்கு, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அதோட வாக் த்ரூ ஒன்று போகலாம். மஹேந்திரா நமஸ்காரம். உங்களை ரமணி மகேந்திரா தாராபுரம் ஷோரூம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மகேந்திராவில் எஸ்யூவி 700 அப்படிங்கிற வண்டியை இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எஸ்யூவி 700 வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வித் டீசல் ரெண்டு வேரியன்ட்லையும் வருது. சும்மா டோர் ஹேண்டில்ஸு இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அந்த டிரைவர் சீட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஆகிக்கும். வண்டியோட இன்டீரியர் உள்ளே வந்துட்டோம். இந்த சீட்டபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் ரோ அப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீட்டை வந்து நம்ம சாயறது சாயிற பொர்ஷன் இல்லைன்னா இதில் வந்து எலக்ட்ரானிக் வைசபிளில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் மூணு மெமரி இருக்குது. இந்த பொர்ஷனை வந்து நீங்கள் மூணு மெமரியாக நீங்கள் வந்து இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஆல் விண்டோ பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும். அப்படியே நீங்கள் ஸ்டேரிங்கில் வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஸ்டேரிங்லேயே நமக்கு வந்து ஆடியோ சிஸ்டத்தோட கண்ட்ரோல் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சோர்ஸ் ஏதாவது எஃப்எம் மாற்றுறது இல்லைன்னா பென்ட்ரைவு இதை மாற்றுறதுனா அந்த சோர்ஸில் மாற்றிக்கலாம். வால்யூம் அப்பர் டவுனு இது எல்லாமே இந்த செக்ஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதே பேரலா இந்த செக்ஷன் வந்தீங்கன்னா இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ நம்ம ஒரு வண்டி வந்து ஒரு 100 ஸ்பீடில் போகுது அப்படின்னிங்கன்னா நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 100 ஸ்பீடில் நீங்கள் எந்த எக்ஸலேட்டரும் கொடுக்க வேண்டியதில்லை, வண்டி அது 100 போயிட்டே இருக்கும். பார்க்கிங் மோடில் இருக்குது வண்டி. இது எடுத்து எடுத்திங்கன்னா இது ரிவர்ஸ் மோடு வரும். ரிவர்ஸ் மோடு வந்தீங்கன்னா இங்கே கேமரா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் கேமரா இங்கே கிளஸ்டர்லாம் ஓப்பன் ஆகிக்கும். அப்படியே கொண்டு வந்திங்கன்னா நியூட்ரல் மோடு, இதுக்கப்புறம் ட்ரைவ் மோடு. ட்ரைவ் மோடு வந்தீங்கன்னா இங்கோட வண்டியோட பொசிஷன் இந்த கேமராவில் உங்களுக்கு காட்டும். இந்த வண்டியை சுற்றி என்னென்ன இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த கேமராவில் பார்த்துக்கலாம். ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறீங்க, முன்னால் பின்னால் வண்டி இருந்தாலும் இந்த கேமராவில் வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வண்டியை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அந்த மூவோட பொசிஷனும் இங்கே காட்டும் உங்களுக்கு வண்டியோட. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேரிங் திருப்பும்போது அது வந்து இந்த இதில் உங்களுக்கு காட்டும், ஹெல்ப் பண்ணும். இந்த சைடு எந்த வியூ இருக்குது, இங்கே ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்கிறத நீங்கள் கேமராலே பார்த்துக்கலாம். உங்களுக்கு வண்டியை சுற்றி 360 கேமரா இருக்கிறனால வண்டியை சுற்றியுமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இங்கே தானாக கேமரா வரும், இன்ஃபோ டைனமிக்ஸில் கேமரா வந்துடும். அதே மாதிரி லெஃப்ட் போட்டிங்கன்னா அந்த சைடு இருக்கிற கேமரா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற கேமரா இதில் டிஸ்பிளே இங்கேயே ஆகும், அங்கேயே உங்களுக்கு டிஸ்பிளேல ஆகிரும். உங்களுக்கு இது வந்து 3D சோனி சரௌண்ட் சிஸ்டம். நீங்க வந்து கண்ட்ரோல் வந்து எல்லாமே இங்க இருக்குது. இதுல சவுண்ட் வைக்கிறது நீங்க ஒவ்வொன்றுக்கும் அங்க டிஸ்பிளே போக வேண்டியதில்லை. இங்கே நீங்க எல்லா கண்ட்ரோலுமே இங்க பண்ணிக்கிறீங்க. போன் பண்றது, ஹோம் வர்றது, இங்க சவுண்ட் வைக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். அலெக்சாவோட இன்புல்டா இருக்குது உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த வண்டியில 12 ஸ்பீக்கர் இருக்குது, 2 டியூட்டர், 4 டோர்லயும் 4 ஸ்பீக்கர் வந்துடும். சப்வூஃபரோட செட் பண்ணிட்டு இப்போ 100 ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஒரு வீக்கிள் போயிட்டு இருக்குது. அந்த வீக்கிள் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா இந்த வண்டி அந்த வீக்கிளோட ஸ்பீடை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு ஸ்லோ பண்ணி கொடுத்துக்கும். ஸ்லோ பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சைரன் அலாரம் கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே டிரைவர் அட்டேஷன் லெவல், இதே மாதிரி நீங்கள் இது ஸ்டேரிங் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேரிங்கோட மோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போகும், அங்கே இங்கேயும் வண்டி ஆசிலேஷன் ஆகாது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஏர் பேக் வந்துடுது, நீவி ஏர் பேக்கோடு சேர்த்து வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கை ரூப், இதில் இது வந்து பேனோரமிக் சன்ரூஃப்னு சொல்லுவாங்க, ஸ்கை ரூஃப்னு சொல்லுவாங்க. இது நல்லா நமக்கு வந்து விசிபிள் வந்து ஃபுல் விசிபிள் கிடைக்கும். இது
இதில் நம்ம வந்து அலெக்சா வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அமேசான் மூலமாக அலெக்சா ஆட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அலெக்சா மூலமாகவே இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம். அலெக்சா மூலமாகவே இந்த டோரை வந்து நீங்கள் கீழே இறக்க வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சிக்ஸ்த் ஃப்ளோரில் இருக்கீங்க, நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்க, நீங்கள் மேலே இருந்து சிக்ஸ்த் ஃப்ளோரில் இருந்து அலெக்சா ஸ்டார்ட் மை கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்ட் கார் ஆயிரும். அலெக்சா ஏசி 19 டிகிரி ஏசி அப்படின்னு சொன்னீங்கன்னா 19 டிகிரி ஏசி வந்து இது ஃபார்ம் பண்ணி வைக்கும். நீங்கள் சிக்ஸ்த் ஃப்ளோர் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களோட வண்டிக்குள்ளே ஃபுல் கூலிங்காக இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது அலெக்சா மூலமாக நம்ம இந்த காரில் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி அலெக்சா மூலமாக இப்போ நீங்கள் ஒரு வெளியூரில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்கள் காரை பார்க்குறக்கு யாராச்சும் ஒரு கெஸ்ட் வந்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து அங்கேருந்து உங்கள் காரை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி அவங்க கிட்ட காரை ஓப்பன் பண்ணி இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க பார்க்கலாம். அப்படியே இங்கே நம்ம ஏசி வைத்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே ஏதாவது பொருள் வச்சிங்கன்னா அப்படியே நல்லா கூலிங்காக இருக்கும். இல்லை வந்து கூலிங் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே நைஸ். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் இருக்குது. இப்போ பார்க்கிங் மோடு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்தாலே ஹேண்ட் பிரேக் வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கும். இப்போ வந்து வண்டி வந்து பார்க்கிங் மோடு வித் ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. இப்போ அதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ். ரிவர்ஸ் வந்தால் உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ரிவர்ஸ் அதை பார்த்து ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா நியூட்ரல் மோடு, வண்டி வந்து நியூட்ரலாக இருக்கும். இப்போ வந்து எதுவுமே ரிவர்ஸோ இல்லை ட்ரைவ் மோடோ எதுவுமே இல்லாமல் நியூட்ரலாக இருக்கும் உங்களுக்கு வண்டி. இப்போ அதுலேருந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரைவ் மோடு, ட்ரைவ் மோடு உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடுது. இந்த ட்ரைவ் மோடு போகிறப்ப இங்கே ஹேண்ட் பிரேக்கு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு ரிலீஸ் ஆகிக்கும். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகி எக்ஸைட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி லைட்டாக மூவபிள் ஆகும். மேனுவல் டிரைவும் இருக்குது. நீங்கள் தள்ளிங்கன்னா நீங்கள் இப்படி ஷேக் பண்ணால் நீங்கள் மேனுவல்டாகவும் ஓட்டிக்கலாம், இந்த வண்டியை ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கிங் மோடு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் எங்கேஜ் ஆகிக்கும். இது ஏசி வெண்ட்டு, இந்த ரெண்டு வெண்ட்டுக்கு தனியாக கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியோட ரெண்டு வெண்ட்டுக்கு தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ டிரைவர் கோ டிரைவர் உட்காந்துருக்கோம், டிரைவருக்கு கூலிங் கம்மியாக வேணும், கோ டிரைவருக்கு கூலிங் அதிகமாக வேணும்னா இதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி இந்த ரெண்டு ஏசி வெண்ட்டை வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் வீ கொண்டுருக்கோம். எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நார்மலாக ஒரு வெளிச்சம் இருக்கும். 80 ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் போகிறப்ப இன்னும் உங்களுக்கு அந்த பிரைட்னஸை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கார்னிங் லேம்ப்ஸ் இருக்குது. கார்னிங் லேம்ப்ஸ் நீங்கள் வண்டி வந்து ஒரு கார்னர் திரும்புகிறீங்க, ரைட் சைடு திரும்புறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைட்டு உங்களுக்கு வியூ பண்ணி கொடுக்கும். இதனால் உங்களுக்கு கார்னிங் வந்து நல்லா விசிபிள் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபோக் லேம்ப் வந்துடும். வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கு நல்லா ஈஸிபிளாக இருக்கும். ஃபோக் லேம்ப் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா வந்துருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம கிளஸ்டரில் பார்த்தோம், அதே அந்த கேமரா தான் இது. 360 கேமரா, வண்டி ஃபுல்லாகவே 50 கேமரா இருக்குது. 18-inch அலாய் வீல் வித் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்கோடு வந்துருக்கு. ரிவர்ஸ் சென்சார் வந்துடும். அதே மாதிரி இங்கே ரியர் கேமரா வந்துடும். உங்களுக்கு ரியர் வைப்பர் வந்துடும். 7 சீட்டோட இது லாஸ்ட் ரோ, 7 சீட்டோட லாஸ்ட் ரோ. அங்கே உங்களுக்கு 7 சீட்டு லாஸ்ட் ரோவுக்கு தனியாக ஏசி வெண்ட் வந்துடும். ஏசி வெண்ட் வித்து நீங்கள் கண்ட்ரோலோடு இருக்கிறது. இது வந்து ஃபோல்டபுள், இது வந்து நம்ம ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். நம்ம ஆள் இல்லைன்னா லக்கேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பெட்ரோல் டேங்க் வந்து இது புஷ் பண்ணால் இது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கீலெஸ் ரெண்டு ஸ்மார்ட் கீ தராங்க. ஸோ இது ஃபஸ்ட் இங்கே வந்து ஃபஸ்ட் சேஞ்சு லோகோ, மகேந்திராவோட லோகோ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது போக ஒரு எக்ஸ்ட்ரா கீ ஒன்று ஸ்மார்ட் கீயோட லாக் அன்லாக்கு டிக்கி ஓபன் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குங்களே. இப்போ வந்து நம்ம அன்லாக் பண்ணுவோம். ஓகே, அன்லாக் ஆகிருக்கு. திரும்பி லாக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக்கையே திரு நல்லா அமுத்தி பிடிச்சிங்கன்னா மேலே வந்து சன்ரூப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுது பார்க்கலாம். வாங்க, இதெல்லாம் ஓப்பன் ஆகுது. இங்கே ஒன்று தெரியும், இங்கே ஒன்று தெரியலையே. ஓ ஓ ஓ ஓ, ரிமோட் மூலமே ஓப்பன் பண்ணலாம். வேறு லெவலு.